வணக்கம் நேர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸில் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்புகள் பற்றி மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநர் திருமதி சுபா அவர்கள் அதனை பற்றி பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். மரியானாஸ் வந்து தொடர்ந்து உங்களுடைய சேவைகளை நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க. இங்கே மருத்துவ படிப்பு படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாத மாணவர்களுக்கும் நிறைய மார்க் இருந்தும் இங்கே வாய்ப்புகள் மறுக்கப்படுகிற மாணவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் உங்களுடைய நிறுவனத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. எங்கள் நிறுவனம் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை வடபழனி 100 feet ரோட்ல லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் அருகில இருக்கு. நாங்கள் கடந்த 4 வருடமாக யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியோட ஆத்தரைஸ்டு அட்மிஷன் ஆஃபீஸா செயல்பட்டு வருகிறோம். யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இப்ப கட் ஆஃப் நீட் எல்லாம் ஒரு குழப்பத்துல ரிசல்ட் வருமா இது சொல்லுவாங்களா, ஒரே குழப்பத்துல மாணவர்கள் இருக்காங்க. வெயிட் பண்ணி கடைசியில வேற ஏதாச்சும் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ற நிலைமைக்கு மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படி இல்லாம மெடிசன் தான் வேணும், சின்ன வயசு ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா கவலைப்படாம அவங்க வந்து ஃபாரின்ல சூஸ் பண்ணலாம். அது இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. டியூஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா டோட்டலாவே 9 lakhs தான். 9 lakhs மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஃபோர்டபுளான ஃபீஸ். இந்த 9 lakhs 12 semesters ஸ்ப்ரெட் பண்ணி பே பண்ணா போதும், மொத்தமா பே பண்ண வேண்டாம். இந்த யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற பசங்களை பயப்படுறது ஒன்லி ஒன் ரீசன் தான், அந்த எம்சிஐக்காக பயப்படுவாங்க. இந்த யூனிவர்சிட்டியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸா எம்சிஐ டாப்பரா வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிரவ் பிரஜாதிபதினு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த வருஷம் June 2017 எம்சிஐ டாப்பரா வந்திருக்கிறாங்க. சோ வந்து வெளிநாட்டுல போய் படிச்சா கரெக்ட் கண்ட்ரியை சூஸ் பண்ணி படிக்கிறப்ப, கரெக்ட் காலேஜ் சூஸ் பண்ணி படிக்கிறப்ப எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம். 9 lakhs டியூஷன் ஃபீஸ் பிளஸ் அதர் அக்காமடேஷன் ஃபுட் எல்லாம் சேர்த்தா ஒரு 22 lakhsல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் நாங்க ஆத்தரைஸ்டு அட்மிஷன் ஆபீஸா செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு 22 லட்சம் ரூபாய் செலவுல வந்து மருத்துவ படிப்பு போய் படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிருவீங்க. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப 12th ஸ்டூடெண்ட்ஸ் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் அப்படின்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாவே இருந்துகிட்டு இருக்கு. நீட் எக்ஸாம் இருக்கா இல்லையான்ற ஒரு போராட்டத்துல எக்ஸாம் நடத்தி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் அதுல வந்து அட்மிஷன்ஸ் எப்படி நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு வந்து நீட்டினுடைய அடிப்படையில் தான் நடத்தணும், இந்த 85% உள்ஒதுக்கீடு கிடையவும் கிடையாதுன்னு சொல்லி தமிழக அரசனுடைய அரசாணை ரத்து பண்ணிட்டாங்க. இப்படியான ஒரு நிலையில நீங்க பிளஸ் டூ மாணவர்களுக்கு வைத்திருக்கிற தகுதி என்ன, இவ்வளவு மார்க் எடுத்துக்கணுமா, நீட் அவசியமா, அது குறித்து சொல்லுங்க. இப்போ 12th வரைக்கும் படிச்சுட்டு ஒரு நீட் எக்ஸாம்னால யாரோட தகுதியும் தெரிய போறது இல்லை. இப்போ மெடிசன் படிக்கணும்னு ஆம்பிஷன் இருந்தா எம்சியோட நாம்ஸ் வந்து பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 50%, இந்த 50% இருந்தா போதும் மெடிசன் படிக்கலாம். நம்ம நாட்டில் மொத்தமே 62,000 seats தான் உண்டு, ஆனால் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசனை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் நியர்லி 88,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க. இப்போ வந்து வெறும் சிபிஎஸ்இல படிச்சவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு பார்த்தா ஒரு 15% போக, எந்த 85% அவங்களுக்கு தான் பிஜி கோர்ஸை முடிச்சுட்டு வர்ற மாதிரிக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணித்தரோம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இங்கேயே எம்பிபிஎஸ் படித்தானாலுமே நீங்கள் 5.5 இயர்ஸ் முடிச்சுட்டு கண்டினியூஸாக பிஜி படிக்க முடியாது, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இங்கே யூஎன்பியில் இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸில். இது குளோபலி ரெகனைஸ்டு டிகிரி, இந்த டிகிரியை வச்சிருந்தா உலகத்தில் எங்கே வேணாலும் போய் வேலை பார்க்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கேட்வே டு அமெரிக்கான்னு சொல்லலாம், ஏன்னா யூஎஸ்எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸில் படிக்கிறவங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பயப்பட வேண்டாம், ஏன்னா ஸ்டடி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எம்சிஐல கன்சிக்யூட்டிவா டாப்பர்ஸா வந்துகிட்டு இருக்கிறது இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான். சோ வந்து எம்சிஐ பத்தியும் பயப்பட வேண்டாம், யூஎஸ்எம்எல்ஏ பத்தியும் பயப்பட வேண்டாம், ஃபீஸ் பத்தியும் பயப்பட வேண்டாம், நீட் பத்தி கவலைப்பட வேண்டாம், எதுக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அபவ் 50%, 60%, 70% இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேல தான் எல்லாமே 180, 190 கட் ஆஃப் வச்ச பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. தாராளமா வந்து சேரலாம், இவங்களும் வருங்காலத்துல டாப்பரா வந்து இது பண்ணலாம், நல்ல நல்ல டாக்டர்ஸா நம்ம, ஏன்னா நம்ம நாட்டுக்கு நிறைய டாக்டர்ஸ் தேவை இருக்கு. சோ வந்து நல்ல டாக்டர்ஸ்கள் தேவை இருக்கு, கரெக்டான கன்சல்டன்ட சூஸ் பண்ணி கரெக்டான யூனிவர்சிட்டியை
சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், நீட்டுக்காக வெயிட் பண்ணி அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக. அப்போ வந்து நீட் அப்படிங்கிற அந்த தேர்வும் வந்து வெளிநாட்டு மருத்துவ படிப்புக்கு அவசியம் இல்ல, 50% ஆஃப் மார்க் வந்து இருந்திருந்தா போதும் அப்படிங்கறது. ஆனா அதிக மார்க் எடுக்கிறவங்களே நீங்க வர்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. முதல்ல ஒரு நேரத்தை பேசலாம். வணக்கம் கல்விச்செல்வம். வணக்கம் சார், வணக்கம். நீங்க தொடர்பு இருக்கீங்க, பேசலாம். உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க, யாருக்கு பேசுறீங்கம்மா? ஹலோ, என்னோட தங்கச்சி லதாக்காக நாங்க வந்து MBBS அட்மிஷன் பாத்துட்டு இருக்கோம். சரி, எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் தேவைப்படுது. ஓகே, சரி, தெரியல. என்ன என்ன உங்களுடைய கேள்வி மட்டும் சரியா புரியல, மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்க. எங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம். கண்டிப்பா 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 மேடம் கிட்ட திரும்ப இப்பதான் சொன்னாங்க, உங்களுக்காக ஒரு முறை நம்ம சொல்லலாம். இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தர்ன் பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த மொத்தம் வந்து 12 செமஸ்டர் படிப்பீங்க. முதல் ரெண்டு செமஸ்டருக்கு $990, 45,000 pesos, இந்தியன் ரூபில 60,000 வரும். ரெண்டு செமஸ்டருக்கு 60,000, தேர்ட் செமஸ்டருக்கு 30,000, ஃபோர்த் செமஸ்டருக்கு 60,000, ஃபிஃப்த்ல இருந்து 12th செமஸ்டர் வரைக்கு 88,000. சோ டோட்டலா நம்ம மணில கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒன்லி 9 lakhs தான். இந்த 9 lakhs 12 செமஸ்டர் ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணா போதும். அபார்ட் ஃப்ரம் தட், லிவிங் காஸ்ட், ஃபுட் அகாமடேஷன் பிளஸ் லாண்ட்ரி எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10,500, நம்ம மணில பாத்தீங்கன்னா 13,800 வரும். எல்லாம் சேர்த்து விசா ப்ராசஸ், விசா கன்வர்ஷன், டிக்கெட் எல்லாமே பார்த்தா 5.4 இயர்ஸ்க்கு உங்களுக்கு 22 lakhs. ரொம்ப தாராளமான செலவு தான் போதும். 22 lakhsல நீங்க கம்ப்ளீட் பண்ணி எம்சிஐ டாப்பரா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. கண்டிப்பா. இப்ப இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீட் தேர்வினுடைய அடிப்படையில் தான் இங்க அட்மிஷன் நடக்கும் அப்படிங்கறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படிதான் வந்து சொல்லணும். சோ அப்படியான நிலைமையில என்ன சில பேர் வந்து நாங்க நீட்டுக்கு எங்களுக்கு கிடைக்குமா, தரவரிசை பட்டியலோ இல்ல வந்துட்டு எங்களுக்கு கிடைக்குமான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா நாங்க மரியானாஸ் கிட்ட வந்தா பரவாயில்லையா, இன்னும் டைம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது இங்க வந்து சீட் இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில லிமிடெட் சீட்ஸ் தான், 150 seats தான் இருக்கு. ஸோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்க நீட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு எப்படியுமே 40 to 45 days ஆகும். ஸோ இவங்களுக்கு நீட்ல எப்படி இந்த மந்த்துக்குள்ள இவங்களுக்கு ஒரு முடிவு வந்துடும். ஏன்னா 23rd இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லியாச்சு, அப்போ அதுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலிங்கை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்க வெயிட் பண்ணா பின்னாடி வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்க படிக்கணும், அப்ராட்னு படிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு கரெக்டான காலேஜை சூஸ் பண்ணி படிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஸோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்க வெயிட் பண்ணலாம், இங்க கிடைச்சாங்கன்னா அவங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 150 seatsன்றதுனால சீக்கிரமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பண்ணிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா. நிறைய நாடுகள் வந்து இருக்கிறது, குறிப்பாக பொருளாதாரத்திலயும் ரொம்ப ரொம்ப முன்னேறிய நாடுகள்லாம் கூட இருக்கு. அங்கேயும் முதல்லாம் ஒரு 5,000 வருடங்களுக்கு முன்னால் வந்து பாத்தீங்கன்னா சீனா, ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகளுடைய பேரை நம்ம அதிகமா கேட்டுட்டு இருந்தோம், வெளிநாடு மருத்துவ கல்வி அப்படின்னா. அதையெல்லாம் விடுத்து விட்டு இப்ப வந்து பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நாடு ரொம்ப முன்னிலைப்படுத்துவதற்கான காரணம் என்ன, என்ன மாதிரியான சாதகமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, அதனாலதான் நீங்க அங்க போறீங்க நீங்களா, அதுக்காக கேக்குறேன். ஆமா, ஏன்னா நீங்க சொன்னது கரெக்ட். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிற நாடுகளுக்கு தான் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாருமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயம் வர்றது, நான் சொன்ன மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில திருப்பி வந்து எழுதுற ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். இப்ப அங்க போய் படிச்சு வந்தவங்க தான் நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதுறப்ப ஓவரால் ரிசல்ட் வந்து கம்மியா இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொல்றேன், பிலிப்பைன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 85% ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுவாங்க. திருப்பி திருப்பி இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தர்ன் பிலிப்பைன்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் திருப்பி மறுபடி கண்டினியூஸா இவங்க வந்து டாப்பரா வந்துட்டே இருக்காங்க, எம்சிஐ டாப்பரா வந்துட்டு இருக்காங்க. கோச்சிங் நல்லா இருக்க போய் தான் அப்படி வராங்க. அதுக்கு எம்சிஐல என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, இங்க இந்தியால அவங்க வந்து டாக்டரா ஒர்க் பண்றதுக்கு எலிஜிபிளா இருக்கிறாங்களா அப்படின்றதுதான். அப்போ இங்க உள்ள டிசீஸ் பேட்டர்ன்ல உள்ள சிலபஸ படிச்சுட்டு வந்தாதான் அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதுக்காக தான் எல்லாருமே பிலிப்பைன்ஸ் இப்ப வந்து ஒரு 4-5 வருஷமா சூஸ் பண்றாங்க. ரீசன் என்ன, சேம் டிராபிக்கல் கிளைமேட், சோ சேம் சிலபஸ், சேம் சிலபஸ் எம்சிக்யூ பேட்டர்ன்ல தான் செமஸ்டரும் எழுதுறாங்க. இது எம்சிஐ உள்ள இந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங் டெஸ்டும் எம்சிக்யூ பேட்டர்ன் தான். சோ வந்து சேம் மாடல்ல க்வெஸ்சன் 12 செமஸ்டர் எழுதி பழகினதுதான் திருப்பி இங்க எழுத போறாங்க. சோ வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப நீங்க அதர் கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணீங்கன்னா கிளைமேட் வைஸ் டிஃபர் ஆகும். கிளைமேட் டிஃபர் ஆகிறது இல்லாம கிளைமேட் டிஃபர் ஆனா ஆட்டோமேட்டிக்கா டிசீஸ் பேட்டர்ன் டிஃபர் ஆயிடும், சிலபஸ் மாறிடும். அப்போ நீங்க இந்தியாவுக்கு டாக்டரா ஒர்க் பண்றதுக்கு ஏத்த மாதிரி உள்ள சிலபஸ் நீங்க படிக்கல. சோ படிக்காதனால உங்களால எம்சிஏ கிளியர் பண்ண முடியல. திருப்பி திருப்பி எழுதி எழுதி கிளியர் பண்ணாம இருக்கிறதுனால இப்ப வந்து ஒரு அளவுக்கு அவேர்னஸ் வந்து இது எல்லாமே சேமா இருக்கிறது, எது அஃபோர்டபுளா இருக்கிறது, அதோட மெயினா ஃப்ரெண்ட்லி நேஷனா இருக்கிறாங்க. நம்மளும் பிலிப்பைன்ஸும் ஃப்ரெண்ட்லி நேஷன் தான், எந்த இதுவும் கிடையாது. நம்ம போயிட்டு ஒரு வார் ஜோன்ல கொண்டு பிள்ளைங்களை விட்டுட்டா இங்க பேரண்ட்ஸும் நிம்மதியா
இருக்க முடியாது. ஸோ வந்து எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கிறது பிலிப்பைன்ஸ்ன்ற தெரிஞ்சதுனால இப்போ ஒரு 4 or 5 இயர்ஸாக கண்டினியூஸாக எல்லாருமே பிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னதனுடைய தகவலோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 லட்சம் ரூபாய் செலவு அப்படிங்கிறது ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான், எல்லாராலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரொம்ப பாதுகாப்பான ஒரு நாடு, நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரியே பிலிப்பைன்ஸ்லேயும் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்கும் போது கண்டிப்பாக நம்ம சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண உணர்வு தான் வந்து ஏற்படுது. அடுத்த நேற்றையும் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம். வணக்கம் சார், நீங்க தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். கல்வி செல்வம், உங்களுடைய கேள்வி என்ன சார்? நீங்க தொடர்புல இருக்கீங்க. வீரப்பன் முகப்பில இருந்து பேசுறேன். சொல்லுங்க வீரப்பன், உங்களுடைய கேள்வி என்ன சார்? அங்க படிச்சுட்டு வந்தோம்னா ஸ்கிரீன் டெஸ்டிங் எழுதணுமா? ஆமாங்க, MCI அதுக்கான ஒரு எக்ஸாம் வந்து இங்க இருக்கு, அதை கிளியர் பண்ணணும். கண்டிப்பா, எந்த வெளிநாட்டுல போய் எழுதி படிச்சுட்டு வந்தாலும், மெடிசன் படிச்சுட்டு வந்தா இங்க உள்ள MCI நடத்துற ஸ்கிரீனிங் டெஸ்ட் நீங்க எழுதியே ஆகணும். அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழி, பிலிப்பைன்ஸ்ல உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ், இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அங்க ஸ்டடி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், ஃபேக்கல்டிஸ் நல்லா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த MCI மட்டும் இல்ல, USMLE எக்ஸாம் எழுதுறதும் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. யூனிவர்சிட்டியா கோச்சிங் தராங்க, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். 7.5 இயர்ஸ்ல நீங்க PG டாக்டராகவே ரிட்டர்ன் வரலாம். நீங்க அந்த MCI சைட் பாத்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸா யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாப்பர்ஸா வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், UNP ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிரஜாபதி, அவரு தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறாரு. கண்டிப்பா நம்ம அடுத்த நிட்டி பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் சார், நீங்க தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். கல்வி செல்வம், தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ், சோ அந்த யூனிவர்சிட்டிக்காக தான் மரியானாஸ் மூலமா நீங்க வந்து மாணவர்களை அனுப்புறீங்க அப்படிங்கிறது தான். சோ அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உட்கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எப்படி இருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஆமா, ஃபேக்கல்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இல்லைன்னா கண்டினியூஸா டாப்பர் வர முடியாது. இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வசதியாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிசன் படிக்கணும்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் தேடுவீங்க, ரீசன் அதுதான். ஃபேக்கல்டிஸும் நிறையா இருப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். மோர் ஓவர் உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் நல்லா கிடைக்கும். ஏன்னா இது யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால 8 ஹாஸ்பிட்டல்ஸோட அஃபிலியேட்டடாக இருக்குது. 8 ஹாஸ்பிட்டல்ஸ் அஃபிலியேட்டடாக இருக்கிறப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, அப்போ உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் நிறைய கிடைக்கும். இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் தான் உங்களை MCI கிளியர் பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே மேடம், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம், சிறிய இடைவேளைக்கு பிறகு. இவர்களே கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. குழந்தைகளின் கனவுகளின் நினைவாக்கிட மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன். கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறது குறித்து நம்ம கண்டிப்பா பேசியாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்களை தாண்டியும் பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ அவர்களுக்கான பாதுகாப்பு நீங்க வந்து எப்படி உறுதிப்படுத்துறீங்க? பிள்ளைங்களை எல்லாருமே ஆண் பெண் இல்லை, அவங்கவுங்களுக்கு அவங்க குழந்தைய வெளியில் விடுறதுக்கு எல்லாருக்குமே பயம் இருக்கும். இது வந்து கேர்ள்ஸுக்கும் சேஃபஸ்ட் பிளேஸ் தான் இந்தியாவோட. அங்கே பிலிப்பைன்ஸ் வந்து விமென்ஸ் டாமினேட்டிங் நேஷன் தான், ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அது நம்ம யூனிவர்சிட்டி இருக்கிறது வீகான் சிட்டின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. பாதுகாப்பு நிறைய இருக்கிறதுனால தான் அங்கே மொதல் போறதுக்கு முன்னாடி பயம் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக போகிறோம், நம்மளோட ஹாஸ்டல் அங்கே இருக்கு. ஸோ வந்து ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகி அனுப்புறாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் அந்த பிள்ளைங்க கொடுக்குற ஃபீட்பேக்ல நம்ம இருப்பாங்க, நிறைய பேரண்ட்ஸும் போய் பார்த்துருக்காங்க. அந்த ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ் வீகான் சிட்டி வந்து, ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ். கேர்ள்ஸ் பயப்பட வேண்டாம், கேர்ள்ஸுக்கு மட்டும், கேர்ள்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும் பயப்படல, பாய்ஸுக்கும் அதே கதை, அவங்க பிள்ளைங்களும் அனுப்புவாங்க, யாருக்கும் பயம் இல்லை. சேஃபஸ்ட் பிளேஸ் தான் நம்ம ஹாஸ்டல், வந்து பேக் காம்பவுண்ட்ல இருக்கு. யூனிவர்சிட்டி
ஹாஸ்டலோட பேக் காம்பவுண்ட்ல ஹாஸ்டல் இருக்கு, சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்குது, உங்களை பாத்துக்கிற கேர்டேக்கர் கார்டு எல்லாமே இருக்கிறாங்க. சோ வந்து 5.4 இயர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணி வர்ற வரைக்கும் இவங்க எந்த டென்ஷன் இல்லாமலும் இருக்கலாம். அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருப்போம், நாங்க அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவோம், அவங்களோட ஃபீட்பேக் பேரண்ட்ஸுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏஜென்சி மாதிரி கிடையாது, டைரக்ட் ஆத்தரைஸ்டு பர்சன். சோ வந்து எங்களோட டிராவல் இவங்களோட சேர்ந்து இருந்துட்டே இருக்கும். அதனால சேஃபஸ்ட் பிளேஸ் தான் இன் பிலிப்பைன்ஸ் வீகான் சிட்டி, ரொம்ப சேஃபஸ்ட். இருந்தாலும் எங்களோட பாதுகாப்புல தான் அவங்க இருக்கிறாங்க, சோ பயப்பட வேண்டாம். கண்டிப்பா நம்ம அடுத்து நேற்று பேசலாம். வணக்கம் கலிச்செல்வம். வணக்கம் சார், வணக்கம், நீங்க தொடர்பு இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன. ஹலோ சார், வணக்கம், நீங்க பேசுறது தெளிவா கேக்குது, உங்களுடைய கேள்வி என்ன. கேட்கல போல இருக்கு. சோ இப்ப அதே மாதிரி வெளிநாட்டு மருத்துவ கல்வி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்னன்னா விருப்பம் இருக்கும், ஆனா அதே சமயத்துல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. அப்படின்னா நம்ம பேசுற இங்கிலீஷ்க்கும் அங்க எப்படி இருக்குமோ, நம்ம அங்க போய் பழகிட முடியுமோ, அவங்க சொல்றதெல்லாம் நமக்கு புரியுமோ அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் பத்தி மாணவர்கள் சிந்திப்பாங்க. அவங்களுக்கான பதில் சொல்லுங்க, பட் அதுக்கு முன்னாடி அடுத்த பேசலாம். வணக்கம் கல்விச்செல்வம். வணக்கம் சார், வணக்கம், நீங்க தொடர்பு இருக்கீங்க, பேசலாம். இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், இங்க இந்தியன்ஸுக்கு முக்கால்வாசி எல்லாருக்குமே இங்கிலீஷ் வந்து தெரியும், புரிஞ்சுப்பாங்க. வேணா திருப்பி ரிப்ளை பண்றதுல கொஞ்சம் பேருக்கு, அது ஒரு 10% போலதான் அந்த தயக்கம் இருக்கும். மித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லாவே பண்ணுவாங்க, அது சவுத் இண்டியன்ஸ் நார்த் இண்டியன்ஸோட நல்லாவே பேசுவாங்க. அங்க உள்ள ஃபீட்பேக் அப்படிதான், மரியானா ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட ரொம்ப ஃபாஸ்டாலாம் இருக்கிறது, அமெரிக்கன் ஸ்டைல் அப்படிலாம் ஃபாஸ்டா இருக்காது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவா புரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜும் கத்துக்க வேண்டியதில்லை, இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். 5.4 இயர்ஸ்ல நீங்க வந்து டியூரேஷன் 5.4 இயர்ஸ்ல உங்களோட பிஎஸ்சி எம்டியா முடிச்சிடலாம். இப்போ அதர் கண்ட்ரிஸ் போனால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, நீங்க வந்து அந்த கண்ட்ரிஸோட லாங்குவேஜ் கத்துக்கணும். எம்பிபிஎஸ்னு அட்மிஷன் போட்டாலும் லாங்குவேஜஸை கிளியர் பண்ணாதான் நீங்க வந்து எம்பிபிஎஸ் குள்ளேயே போக முடியும். ஸோ 6 வருஷம் 7 வருஷம் அப்படி போயிடும், அந்த பிரச்சனை இங்கே பிலிப்பைன்ஸில் கிடையாது. அதுவும் போக இதில் வந்து ஸ்டாண்டர்டாகவே எம்சிஐ லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் வந்து செட் அப்ரூவல், ஹூ அப்ரூவல், எம்சிஐ அப்ரூவல் இருந்து ஸ்டாண்டர்டாகவே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எம்சிஐ லிஸ்ட்டில் கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்காது. அப்போ நம்ம எதில் போகிறோம், அந்த ஏற்கனவே போன ஸ்டூடெண்ட்ஸை நம்பி போனோம்னா இந்த வருஷம் எம்சிஐ அப்ரூவல் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. இந்த பிலிப்பைன்ஸில் உள்ள கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது லாங்குவேஜ் பேரியரும் கிடையாது, இந்த ஃபீஸும் அஃபோர்டபிளா இருக்கும், கிளைமேட் பேரியரும் கிடையாது, எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு இங்க படிக்கிறதோட சாதகமான சூழ்நிலையில தான் இருக்கு. சோ வந்து நீட்டுக்காக வெயிட் பண்ணி, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணி, வெக்ஸ் ஆகாம, வேற எதையும் இது இவ்வளவுனாலும் மெடிசன் தான் எய்ம்ல இருக்கிறவங்க வேற எதையும் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, உலகம் ஃபுல்லா வாய்ப்புகள் இருக்கு. மெடிசன் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா படிக்கலாம். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் உங்களுக்காக தான் சேவை செய்ய நாங்க காத்திருக்கிறோம். கண்டிப்பாக அடுத்த நேற்றையும் பேசலாம். வணக்கம் கல்விச்செல்வம். வணக்கம் சார், வணக்கம், நீங்க தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன. சார், இப்போ பிலிப்பைன்ஸ்ல 1.5 வருஷம் வந்து நேரம் கோர்ஸ். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சார், கொஞ்சம் சத்தமாவே பேசலாம். சார், 1.5 வருஷம் வந்து வேற கோர்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க சார். சரி சரி, சரிங்க சார், 1.5 வருஷம் வேற கோச்சிங் இருக்கு, பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் டூயல் டிகிரி, ரெண்டு டிகிரி கிடைக்கும், பிஎஸ் எம்டி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், இது ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ், மெடிசனோட ரிலேட்டட் தான். பிஎஸ் வந்து 1.5 வருஷம், 1.4 இயர்ஸ், 4 செமஸ்டர் படிப்போம். அப்புறம் எம்டி, இந்த எம்டி வந்து 4 இயர்ஸ், டாக்டர் ஆஃப் மெடிசன் 4 இயர்ஸ், ரெண்டையும் சேர்த்து தான் 5.4 இயர்ஸ். 5.4 இயர்ஸ் இது ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் முடிச்சுட்டு இதுக்கு வருவோம். இந்த ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் நம்மளோட 11th 12th ஒரு எலாபரேஷன் தான். இங்கே கிட்டத்தட்ட இங்கே ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல வர எல்லாமே அவங்களுக்கு வரும், ப்ராக்டிக்கலாக இருக்கும், அதுவே ப்ராக்டிக்கலாக இருக்கும். எம்டி வந்தோன்னா செகண்ட் செமஸ்டர்ல இருந்தே இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சிருவாங்க, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கலாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து 5.4 இயர்ஸ்ன்றது பிஎஸ் எம்டி டூயல் டிகிரி ப்ரோக்ராம் தான் பிலிப்பைன்ஸ். இது பிலிப்பைன்ஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இது டூயல் ப்ரோக்ராம் இது. கண்டிப்பா நம்ம அடுத்த நேற்றையும் பேசலாம். வணக்கம் கல்விச்செல்வம். சார் வணக்கம், நீங்க தொடர்பு இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன. சேஃப்டி எல்லாம் எப்படி இருக்கும் சார், என்னோட பொண்ணுக்காக நான் பாத்துக்கிட்டேன். ஓகே,
சேஃப்டி அதான் சொன்னேன். நாங்க வந்து ஆத்தரைஸ்டு பர்சன்றனால ஹாஸ்டல் எங்களோட ஹாஸ்டல் அங்கே இருக்கு, உங்களை பாத்துக்கிற கேர்டேக்கர் இருக்காங்க, சவுத் இந்தியன் ஃபுட் ப்ரொவைட் பண்றோம், டோட்டல் 5.4 இயர்ஸ் எங்களோட பாதுகாப்புல தான் இருப்பாங்க. நீங்க சேஃப்டி பத்தி பயப்பட வேண்டாம். விகான் சிட்டியே சேஃபஸ்ட் பிளேஸ் தான், நீங்க நெட்லயும் பாத்துக்கலாம். இது ஒரு ஹெரிட்டேஜ் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பயம் இல்லாம உங்க குழந்தைங்களை அனுப்பி வைக்கலாம் நீங்க. கண்டிப்பாக. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இப்ப இங்க இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் சொல்லணும். மருத்துவ படிப்பு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபீல்டே எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் சேர்ந்து படிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நிறைய மாணவர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கறதா எதார்த்தம். அப்படியான மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் இப்ப வந்து ஏதோ ஒரு இதை போயிட்டு இருக்கோன்றப்ப ஏகப்பட்ட ஹிண்ட்ரன்ஸ். முத வந்து இது கட் ஆஃப் பாத்துட்டு இருந்தாங்க, சரி நீட் நாங்க நீட் இருக்கும் இல்ல இருக்காது அப்படின்னு குழப்பத்துல பாதி மாணவர்கள் தயாரானாங்க, பாதி பேர் தயாராகல. அங்க எக்ஸாம் எழுத போறப்பையும் ஏகப்பட்ட இது, ஹாஃப் சட்டைகள் கட் பண்ணாங்க, ஹேரை விரிச்சு விட்டாங்க, இப்படி ஒரு ஒரு இதை தாண்டி தாண்டி பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. இவ்வளவுத்த போராடி நம்ம மெடிசனுக்குள்ள வரோம்னா சரி அப்ப அந்த கவுன்சிலிங் ஆச்சு சீக்கிரம் வரும் அதே அப்பன்னு பார்த்தா இப்ப ஆர்ட்ஸ் சேர்ந்தவங்க எல்லாம் கிளாஸ் போக ஆரம்பிச்சாச்சு, அதுலயும் போய் ஸ்டே வாங்குறது அது இதுட்டு மாத்தி 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 நடந்துட்டே இருக்கப்ப ஒரு விரக்தியின் எல்லையில தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பேரண்ட்ஸ் போயிடுறாங்க. பேரண்ட்ஸ் போயிட்டு அவங்க இதே வேண்டாம் வேற எதுக்காக போயிடலாம் அப்படின்றாங்க. அப்படியே அவங்களுக்கு காத்திருந்து காத்திருந்து வெறுத்து வேற போறவங்க அங்க போனா அவங்களால மனசு ஒட்டாது படிக்கிறதுக்கு. பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இதுவும் இருக்கும், இந்த போயிட்டு இன்ஜினியரிங்கோ ஏதோ சேர்ந்துருவாங்க, சேர்ந்தா இவங்களோட ஆம்பிஷன் வந்து மெடிசன் மெடிசன் இருக்கும். அப்போ அங்க படிப்பு எல்லாமே 1000 மேல கட் ஆஃப் நிறைய வச்சிருக்க பிள்ளைங்களா இருப்பாங்க, கம்மியானவங்களும் அங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களோட ஒத்து போக முடியாது. அந்த உள்ளவங்களும் வாங்குற டிகிரியா எதுக்கு, நான் கஷ்டப்பட்டு மருத்துவத்துக்காக படிச்சேனே அப்படி எனக்கு இங்க கிடைக்கலையே அப்படின்றதுக்கு இப்படி பெரிய வருத்தங்கள் இருக்கு. இந்த வருத்தத்தை நம்மளோடது வந்து அக்டோபர்ல தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சோ டைம் இருக்கு. இங்க வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் அண்ட் பிலிப்பைன்ஸ் அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆகும், டைம் இருக்கு. இவங்க ஆசைய நிராசைய ஆக்க வேண்டாம். கண்டிப்பா இவங்களை வாய்ப்புகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வேர்ல்டு வைடு நிறைய இருக்கு. 150 seats எங்களால ப்ரொவைட் பண்ண முடியும், மருத்துவம் தான் வேணும், எங்களால படிக்க முடியும், டாப்பரா திரும்பி வருவோம்ன்ற தைரியம் உள்ளவங்க எங்களை தாராளமா அணுகலாம். இவங்களுக்கான எல்லா வசதிகளும் நாங்க செஞ்சு தரோம். டோட்டலா ஒரு 22 lakhs இவங்க சக்சஸ்ஃபுல் டாக்டரா, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் டாக்டரா திரும்பி வருவாங்க. பிஜி டாக்டரா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஏராளம் இருக்கு. ஸோ மனசை தளர விட வேண்டாம், வாய்ப்புகள் ஏராளம் இருக்கு. மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை வடபழனி 100 feet இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல உள்ள பெஸ்ட் காலேஜ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இல்லை, உங்களை நாங்க அட்மிஷன் போட்டு தரோம், படிங்க. 5.4 இயர்ஸ் உங்களோட சேர்ந்து நாங்க டிராவல் பண்றோம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணித்தரோம். கண்டிப்பாக. 22 lakh rupees அப்படின்றத நீங்க வந்து சொன்னீங்க, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மருத்துவ படிப்பு அப்படின்னா அதை கட்டக்கூடிய மனநிலையில் தான் நீங்க இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஃபீஸ், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். இருந்தாலும் கூட ஒரு ரொம்ப அப்பர் லோயர் மிடில் கிளாஸ் சொல்ற அவங்களால 22 lakh rupees அப்படிங்கிறது ஒரேடியா எடுக்க முடியாத ஒரு சூழல் தான். அப்ப இதுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்வைப்பாங்க, அவங்களுக்கான பதில் என்ன? 22 lakhs மொத்தமா பே பண்ண வேண்டியது இல்ல. அந்த ஃபீஸ் 9 lakhs 12 semesters ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் பெர் மந்த்தும் இவங்க பே பண்ணிக்கலாம். இருந்தாலும் லோன் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி தரோம். லோனுன்றப்ப அப்ராட் போய் படிக்கிறப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்று நினைவில் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து உள்ள ஆகிற செலவு வந்து இவங்க பேர் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் இன் பிரசன்ஸ் அங்கே போன பிறகுதான் சர்டிஃபிகேட், யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்க முடியும், அதை கொண்டு வந்து இங்கே பேங்க்ல கொடுத்தா தான் அது க்ளோஸ் ஆகும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் இவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா அதையும் சேர்த்து இங்க வாங்கிக்கலாம், திருப்பி கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அதுக்கான ஏற்பாடுகள் நாங்க பண்ணி தரோம், லோன் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா. இப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில நான் படிக்கணும்னு சொல்லி இந்தியால இருக்க நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா நேரடியாக அந்த கல்லூரியவே கான்டாக்ட் பண்ணலாமா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? மரியானாஸ் மூலமா தான் நான் போகணுமா? அப்படியான மரியானாஸ் மூலமா போகக்கூடிய ஒரு சாதகமான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கிறது? உலகத்துல உள்ள எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்க போகலாம், எங்க எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் போய் ஜாயின் பண்ணலாம். ஆனா அதுக்கானது நீங்க ஃபர்ஸ்ட் அந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும், அங்க என்ன இருக்கு எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும், பணமும் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி போனாலும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்பப்ப நீங்க போய் பார்க்க முடியாது. பசங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேட்கணும். அப்புறம் அவங்களோட அகாமடேஷன் எப்படி இருக்கு எல்லாமே நீங்க அப்பப்ப பாத்துக்கணும். இந்த யூனிவர்சிட்டி ஃபாரின் யூனிவர்சிட்டின்றப்ப
யூனிவர்சிட்டி வந்து ஃபாரினர்ஸை சேர்க்குறப்ப அவங்க ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனை கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா ஃபாரினில் போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கோட பொறுப்பு அந்த யூனிவர்சிட்டி தான். அப்போ இந்த யூனிவர்சிட்டி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையாக கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க ஒரு கேர் டேக்கரை நியமிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்குறாங்க. அப்படி யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் ஆத்தரைசேஷன் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த பிரச்சனை எந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி பொறுப்புனா அது ஆட்டோமேட்டிக்காக எங்களை வரும், யூனிவர்சிட்டி எங்கிட்ட கேட்டு இது பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் அவங்க ஆத்தரைசேஷன் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம மூலம் போறப்ப அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, எப்போ வேணாலும் பேரண்ட்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம், என்ன ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், என்ன பண்றாங்கன்றத நாங்களும் சொல்லிட்டே இருப்போம். அவங்களுக்கு எல்லாமே மிச்சம், நேரம் மிச்சம், பணம் மிச்சம், அவங்க இடத்துல இருந்து நாங்க குழந்தைங்கள பாத்துக்கிறோம். ஸோ வந்து இதுதான் சேஃபஸ்ட் ரூட் போய் படிக்கிறதுக்கு. கண்டிப்பா மரத்தை நீட்டி பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கல்வி செல்வங்களா? ஆமா சார், நீங்க கல்வி செல்வம் தான், கரெக்டா தான் ஃபோன் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? இது பிலிப்பைன்ஸ்ல இருந்து படிச்சுட்டு வரப்போ அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி இங்க இருக்கும்? ரெண்டாவது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், இரண்டாவது அங்க இருந்து வந்து எழுதுறப்போ இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு எம்சிஏ கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார், இதுக்கு ஒரு இரண்டு மூன்று தடவை மேடம் பதில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பல பேருடைய கேள்வி இதுவா தான் இருக்கிறது அப்படிங்கறதுனால மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்ல சொல்லிடலாம். சார் வந்து நெட் அப்பப்போ எம்சிஏ லிஸ்ட பாத்துட்டே இருந்தாருன்னா இந்த சந்தேகம் வராது. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் 2017 எழுதுனதுல எம்சிஐ டாப்பர் பிரஜாபதின்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் ஸ்டூடெண்ட் தான் வாங்கியிருக்கிறாரு. யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் முறையில் கன்சிக்யூட்டிவா டாப்பரா வந்துகிட்டே இருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான், பிலிப்பைன்ஸ்ல மெடிசன் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் 85% கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அதர் கண்ட்ரீஸ்ல போய் படிச்சவங்களோட ரிசல்ட் தான் ஜீரோவா இருக்கிறதுனால ஓவரால் போடுறப்ப உங்களுக்கு எம்சிஐ லிஸ்ட் வந்து இதுல வந்து ரேட் வந்து கம்மியா இருக்கு. தனியா பிலிப்பைன்ஸ் பாத்தீங்கன்னா அதோட இது தெரியும். எம்சிஐ டாப்பரா ஜூன் 2017 டாப்பர் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் ஸ்டூடெண்ட் தான், இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச ஸ்டூடெண்ட் தான் டாப்பரா வந்திருக்காங்க. இது முதல் முறை இல்ல, இது நிறைய முறை நடந்துகிட்டே இருக்கு. சோ வந்து நீங்க எம்சிஐ பத்தி பயப்பட வேண்டாம். அப்படி பயப்படுறவங்களுக்கான எம்சிஐ கோச்சிங்கையும் நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம். படிக்க தான் வராங்க, மெடிசன் படிக்கிறப்ப கண்டிப்பா அவங்களோட லெவல் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ வந்து அதை விருப்பப்பட்டு படிக்கிறவங்க கண்டிப்பா ஃபெயில் ஆக மாட்டாங்க. அதுக்கான இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலா, ப்ராக்டிக்கல் ஓரியன்டா, அமெரிக்கன் அட்வான்ஸ்டு அமெரிக்கன் ஸ்டைல படிச்சுட்டு வராங்க. ஈஸியா பாஸ் பண்ணலாம், அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கோச்சிங் நாங்களும் ஏற்பாடு பண்ணித்தரோம். கண்டிப்பா நிறைய பேருடைய கேள்வி இந்த எம்சி எக்ஸாம் பத்தி தான் இருக்கு, இங்க வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அதுக்காக சான்று எங்களுடைய இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் படிச்ச மாணவர்கள் தான் டாப்பர்ஸ் வராங்க அப்படிங்கிற ஆதாரங்களோட நீங்க வந்து சொல்றீங்க, நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க, மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.